புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை என்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நேற்று நாம் பேசும்போது இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்கு கோளாறுகள் குறிப்பாக மாத விளக்கு முடிகின்ற நேரத்தில் மெனோபாஸ் நேரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி பேசணும் அதற்கான காரணங்களை பற்றி நம்ம பேசணும் இன்றைக்கு பெண்கள் அவங்க மாத விளக்கு அப்படிங்கிறத ஒரு சுமையாக கருதாமல் அது ஒரு இயற்கை சார்ந்த உடல் ஆரோக்கியத்திற்கு நடக்கின்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு இயற்கை நிகழ்வாக அதை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்ற என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் முதலாவது பெண்கள் ஒரு பத்து விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்னதான் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் அல்லது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய குடும்ப தலைவியாக இருந்தாலும் நிறைய பேரை பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமைகள் இருந்தாலும் கூட பெண்களை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பத்து விஷயத்தை அவர்கள் பின்பற்றினார்களேயானால் அவர்களுடைய ஆரோக்கியம் மாதவிலக்கு விளக்கு மெனோபா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் முழுமையாக இருக்கவே இருக்காது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறத பார்க்க முடியும் அது என்ன பத்து விஷயங்கள் முதலாவது விஷயம் பெண்கள் உளுந்து சம்பந்தப்பட்ட உணவுகளை கூடுதலாக சாப்பிட வேண்டும் பொதுவாக கிராமங்கள்லாம் நீங்கள் போயிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல உளுத்தங்களி மற்றும் உளுத்தங்கஞ்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் இந்த உளுத்தங்களி உளுத்தங்கஞ்சி அப்படிங்கிறது இன்றைக்கு கூட நிறைய வைணவ குடும்பங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு எண்பதுலேருந்து நூறு வயதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாட்டி இருப்பாங்க குறைந்தது வாரத்தில் இரண்டு நாட்கள் அவர்களுடைய உணவாகவே இந்த உளுத்தங்கஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எலும்புகளுக்கு பலம் சேர்ப்பதற்கு தசைகளுக்கு பலம் சேர்ப்பதற்கு உடலுடைய நாளமிலா சுரப்பிகள் ஹார்மோன்களுடைய ஃபங்க்ஷன் சரியாவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு மருந்து எதுனா உளுத்தங்கஞ்சி இதை பெண்கள் வாரம் ஒரு முறையாவது சாப்பிடணும் சின்ன குழந்தைங்க கஞ்சி நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா உளுத்தங்களிங்கிற களிங்கிற மாதிரி கொஞ்சம் கருஞ்சீரகத்தை இட்டு கொஞ்சம் வெள்ளத்தை இட்டு ஒரு இனிப்பு போல் செய்து வாரம் ஒரு முறையாவது சாப்பிட வைக்கணும் இரண்டாவது புரதச்சத்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவை சேர்க்கணும் புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுனா என்ன கொண்டைக்கடலை பச்சை பயிறு இந்த மாதிரி உணவுகளை வாரம் ஒரு முறையாவது உணவில் சேர்க்கணும் மூன்று முருங்கைக்கீரை பெண்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து இன்றைக்கு முருங்கைக்கீரை சாப்பிடுகின்ற வீடுகளில் பெண்கள் இந்த மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் அவதிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியுமானா முடியவே முடியாது அந்த அந்தளவுக்கு முருங்கைக்கீரை முக்கியம் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகளுக்கு முருங்கைக்கீரை பார்த்தாலே பிடிப்பது கிடையாது நிறைய குழந்தைகள் என்னிடத்துலேயும் சொல்லுவாங்க ஐயையோ அந்த ஒன்றை மட்டும் நான் சாப்பிட மாட்டேன் மத்த எல்லாம் சாப்பிடுவோம்மாங்க தயவுசெய்து குழந்தைகளுக்கு முருங்கைக்கீரையுடைய முக்கியத்துவத்தை புரிய வைத்து அவர்களை சாப்பிட வைக்க முடியுமான் பாருங்க நான்கு இந்த வெள்ளைக்கோழி வெள்ளைக்கோழி முட்டை இந்த ரெண்டு விஷயத்தையும் தவிர்க்க முடியுமான்னு பாருங்கள் இன்றைக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஊக்க மருந்துகள் இட்டு வளர்க்கக்கூடிய கோழிகள் தான் நம்ம பார்க்கக்கூடியது இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஒரு வார்த்தை பிரபலமான வார்த்தை இல்லையா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா அறுபத்தி ஐந்து நாட்கள் வளர்ந்த கோழியை உணவாக சாப்பிடுவது தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைன்னு சொல்றது அதாவது ஒரு கோழி அறுபத்தஞ்சு நாள் வளரும் போது அது உணவுக்கு ஏற்றாற் போல சுவையாக இருக்கக்கூடிய கோழி அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற கோழிகள் அனைத்துமே இருபத்தி எட்டு நாட்களிலிருந்து முப்பது நாட்கள் அந்த வளர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய கோழிகள் இதை சாப்பிடும்போது கருப்பை மண்டலம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் ஆண்களுக்கு விதைப்பை மண்டலம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் ஏற்படுறதை பார்க்கிறோம் அதனால தயவு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண் குழந்தைகள் வெள்ளைக்கோழி வெள்ளைக்கோழி முட்டை சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து விடுங்கள் ஐந்து குறைந்தது இரண்டிலிருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க ஏன்னா இன்றைக்கு தண்ணீர் பெண்களுக்கு மிக மிக அவசியம் பெண்களுடைய உடல் இயற்கையாகவே சூடானது உடனடியாக அந்த சூடை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது தினசரி தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது தயவு செய்து அதற்கான முயற்சியை எடுக்க முடியுமான்னு பாருங்கள் ஆறாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அசைவ உணவுகள் சாப்பிடுகின்ற குடும்பமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கு ஏழு முறை அசைவம் சாப்பிடுகின்ற குடும்பமாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு அந்த அசைவத்தோடு சைவம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உணவை சேருங்க சின்ன முன்னோர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் வீட்டில் வந்து பிரியாணி செய்தாலும் அதற்கு நார்ச்சத்து தேவை அப்படிங்கிறதுனால தான் வந்து வெங்காய பச்சடி சம்பந்தப்பட்ட உணவுகளை கொடுப்பாங்க வீட்டில் வெஜிடபிள் புலவ் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா கேரட் ரஹிதாங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உணவாகவே மாற்றுவதற்கு தேவையான முயற்சி ஆடுங்க நான் சொல்கிறது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பதிமூன்றிலிருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏழாவது ரொம்ப 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 முக்கியமானது வாரம் இரண்டு முறை உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் இன்றைக்கி தலை முழுகுகின்ற பழக்கம் கிட்டத்தட்ட பெண்களுக்கு இல்லை எல்லாம் தலை குளிக்கிறதுனா ஒரு கரண்டு எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு அப்படியே குளிக்கிறோம் அது தவறு கழுத்திலிருந்து கால் வரை உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து அரை மணி கழித்து குளிக்க வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி இரண்டு நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வைங்க மாத விளக்கு கோளாரே ஏற்படாமல் இருப்பதை பார்க்க முடியும் எட்டாவது மாத விளக்கு நே காலங்கள்ல உணவுல ஒரு பெரிய கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய பெண்களை இன்றைக்கு அலுவலகம் போகக்கூடிய பெண்களை நம்ம பார்க்கிறோம் மாத விளக்கு காலங்களில் அவங்க உணவே சாப்பிடுவது கிடையாது இதை கொஞ்சம் மாற்ற முடியுமா பாருங்கள் ஒன்பதாவது நல்ல தூக்கம் தேவை பத்தாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும்போது ஏதாவது அசௌகரியம் இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை சந்தித்து கொள்ளுங்கள் இந்த பத்து விஷயத்தை பெண்கள் பின்பற்றினார்களே ஆனால் மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்